வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பார்க்கலாங்க. தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் இருக்குங்க. அந்த ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7:30 ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6:30 போனீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்க்கலாங்க. அதாவது 69 ஏஜ் இருக்கக்கூடிய முத்துவும் 59 ஏஜ் இருக்கக்கூடிய அம்சாவளியும் வந்து பார்த்திங்கன்னா தினசரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ரன்னிங் போகிறாங்க, வாக்கிங் போகிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா முத்துன்றது 69 ஏஜ் இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்லெட்டிக்காக வந்து இருந்திருக்காரு, நிறைய அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்யும் போதும் அது ரிலேட்டடாக அவங்க கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் மூலயமா நடந்தக்கூடிய நிறைய அத்லெட்டிக் இதில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. இவர் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வேலை செய்யும் போது போஸ்ட் கொடுக்கும்போது நிறைய நல்லா ஓடி ஓடி வந்து போஸ்ட்டை வந்து கொடுப்பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு அளவில், இந்திய அளவில், தேசிய அளவில்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே இந்த 59 and 69 இந்த ரெண்டு ஏஜ் இருக்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து தடகளத்தில் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போ எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா முதியோர்களுக்கான, சீனியர்களுக்கான ஒலிம்பிக்ஸில் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு சூப்பரான விஷயம், இந்த ஏஜில் அவங்க வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. நன்றி.